பார்க்கிற குழந்தைகளை எல்லாம் தூக்கி முத்தமிடுகிற பெருமானாரை பார்த்துவிட்டு, கிராமத்தில் இருந்து குழந்தைகளை கொஞ்சம் பழக்கமே இல்லாத கடின சித்தம் உள்ள ஒருவர் வந்து, அவருக்கு அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று பெயர், ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லா கொஞ்சுகிற ஆச்சரியத்தை பார்த்து விட்டு கேட்பார், துகப்பிலூனியா ரசூலல்லா, அல்லாவின் தூதரே, நீங்களல்லாமா குழந்தைகளை முத்தமிடுவீர்கள்? முத்தமிடுவதற்கு கூட தகுதியும் வரம்பும் பதவியும் அந்தஸ்தும் இதுவெல்லாம் இருக்கிறது என்று அவர் புரிந்து வைத்துக் கொண்டார் போலும். கேட்கிறார், நீங்களல்லாமா முத்தமிடுவீர்கள்? ஆம் என்றார்கள் நாயகம். சொன்னார் அவர், வலதி மக்கப்பல் துவாஹிதம் என்கும், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை கூட நான் முத்தமிட்டதில்லையே. நபிசல்லா அலிசல்லம் சொன்னார்கள், உன் கல்விலே இருந்த அல்லாஹ் ரஹமத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய? அதாவது கல்விலே இரக்கமும் கிருபையும் உள்ளவன் குழந்தைகளை கொஞ்சுவான், குழந்தைகளை முத்தமிடுவான். உன் உள்ளத்திலே, உன் கல்விலே ரஹமத் இல்லையா என்கிற கேள்வியை வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தைகளால் ரசூலுல்லா ஈர்க்கப்பட்டதற்கு பின்னணி என்பது அதுதான். சின்ன பெண் குழந்தை 2-3 வயது தான் இருக்கும், தகப்பனாரோடு வருகிறது ரசூலுல்லாவிடம். இந்த குழந்தைக்கு உம்மு ஹாலித் என்று பெயர், ரதியல்லாஹு அன்ஹா. பின்னாளில் பெரிதாகி சஹாபிய பெண்மணியாகி அந்த பெண்மணி அறிவிப்பதாக, அவர்களே அறிவிப்பதாக புகாரியில் வருகிறது. உம்மு ஹாலித் சொல்லுகிறார்கள், சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நான் எங்கள் அத்தா கூட ரசூலுல்லாட்ட போனேன். மஞ்சள் கலரில் ஒரு சட்டை குப்பாயம் போட்டிருந்தேன் நான். ரசூலுல்லா போன உடனே எங்களை பார்த்து சனா சனா என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் அபிசீனியாவில் குடியிருந்தோம். அபிசீனியா மொழியில் சனா என்றால் அழகு என்று அர்த்தம். என்னை பார்த்த மாத்திரத்தில் ரசூலுல்லா என்னை கூப்பிட்டு அபிசீனியா மொழியில் அழகு அழகு என்று சொன்னார்கள். அதாவது அந்த குழந்தைக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். பெருமானார் உம்மி என்று சொல்லுகிற விஷயத்தில் இங்கே கருத்து வேறுபாடுகள் எழுவதை குறிப்பாக சொல்லுவார்கள் உலமா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபையும் தாண்டி சில மொழி வார்த்தைகள் அவர்கள் வாயிலே வந்திருக்கிறது. சனா சனா என்று சொல்லுவார்கள், அழக அழகு அழகு என்று சொன்னார்கள். நான் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தேன். பின்னாடி வந்து ரசூலுல்லாவுடைய முதுகில் ஹாத்தமுல் நுபுவத் என்று சொல்லக்கூடிய நுபுவத்தின் முத்திரை, முதுகுக்கு பின்னால் ஒரு கொப்பளத்தை போல ஒரு கட்டியை போல துருத்தி கொண்டு இருக்கும், அது நுபுவத்தினுடைய முத்திரை என்று பெயர். ஒரு குழியை போல இருக்கும், ஒரு தடித்த பருவை போல இருக்கும். நான் அந்த சின்ன கட்டியை பின்னாலே பிடித்து கொண்டு ரசூலுல்லாவை பிடித்து விளையாட ஆரம்பித்தேன். பார்த்த என் தந்தை, ஃபஸஜரனி அபி ஃபகால ரசூலுல்லா தஅஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுடைய முதுகை பிடித்து கொண்டு நுபுவத்தின் முத்திரையை பிடித்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து என் தந்தை என்னை கண்டித்தார். அப்படியெல்லாம் ரசூலுல்லாட்ட விளையாடக்கூடாது, வா இந்த பக்கம் என்று என்னை கண்டித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தந்தையை கூப்பிட்டு, விடு அந்த குழந்தை விளையாடட்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் அமுக்கி விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று இந்த உம்மு ஹாலித் குழந்தை பின்னாலே பெரியவர்களானதற்கு பின்னால் அவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பை பார்க்கிறோம். குழந்தைகளை அதன் தரத்திலே வைத்து, அதன் டேஸ்டிலே வைத்து, அதனுடைய போங்கிலே வைத்து குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும். குழந்தை பாவகாரியம் இல்லை என்றால் ஆகுமான காரியங்களில் குழந்தைகளின் உள்ளத்தோடு உளவியலோடு பெற்றோர்கள் ஒத்துப்போக வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சில்ட்ரன் சைக்காலஜி என்பது, குழந்தை உளவியல் என்பது இவைகள் சார்ந்ததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு ஒவ்வாத அலர்ஜியானவைகளை எல்லாம் பெற்றோர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேடிக்கை என்னவென்றால், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பெற்றோருக்கு முதலில் வளர்ப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பது என்று சொல்லி கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டியது இருக்கிறது. ஜின்னு வருகிறது பூச்சாண்டி வருகிறது என்று சொல்லியே வளர்ப்பதற்கு பழக்க போய்விடுகிற போது அந்த குழந்தைகளிடம் வீர தீரத்தை எதிர்பார்க்க முடியாது. குழந்தை வளர்ப்பின் போது இருக்கக்கூடிய சில குறைபாடுகளாக இவைகளை சொல்ல வேண்டும். நல்ல குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற போது மிக முக்கியமாக இந்த நூற்றாண்டிலே கவனத்திற்குரியவை சில விஷயங்கள் எல்லாம்